வணக்கம் அன்பு குழந்தைகளே நாம் இன்றைக்கி ஏழாம் வகுப்புலேருந்து எங்கள் தமிழுங்கிற பாடலை பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா இந்த பாடலை பார்க்குறது முன்னாடி பாடல் பற்றின செய்திகளெலாம் தெரிஞ்சுப்போமா நம்ம தமிழ் மொழியை பற்றின செய்திகளை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் உலக மொழிகளில் தொன்மையானது நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது இல்லைங்களா வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி அது இல்லாமல் கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்குமே இளமையோடு திகழ்வது அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் நாம் இன்றைக்கி அறிஞ்சிக்கலாம் சரிங்களாப்பா பாடலை பார்க்கலாமா பாடலை என் கூட சேர்ந்து பாருங்கள் அருள் அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமேன் அன்பும் மரணும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் நாம் மக்கள் கவிஞர் வே ராமலிங்கனார் இந்த பாடலை எழுதியிருக்காங்க சரிங்களா பாடலை திரும்பவும் பாடுறேன் கவனிங்கப்பா அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே அன்பும் மரணும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழிய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சொல்லும் பொருளும் பார்ப்போமா இங்கே பாருங்க ஊக்கி ஊக்கப்படுத்தும் சரிங்களா விரதம்னா நோன்பு குறினா குறிக்கோள் பொழிகிறனா தருகின்ற சரிங்களா பாடலின் பொருளை பார்ப்போமா நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகின்றது சரிங்களா அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க தம்மை போற்றாதவரையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க சரிங்களாப்பா அடுத்தது பாருங்க கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க நம் தாய்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அற்று நினை செய்யும் நம்மளோட அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி தேன் போன்ற மொழின்னு நாமக்கல் கவிஞர் சொல்லிருக்காங்க சரிங்களா நாமக்கல் கவிஞரோட குறிப்பாக பார்ப்போமா நூல்வெளியில இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னா இந்த படத்தில் இருக்காங்க இல்லைங்களா நாமக்கல் கவிஞர் சரிங்களா இவர் வந்து தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்மு கொள்கையால் பின்பற்றியதனால இவரை வந்து காந்திய கவிஞர்னு அழைக்கிறாங்க சரிங்களா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் இந்த நாமக்கல் கவிஞர் இவர் என்னென்ன நூல்கள் தெரியுங்களா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி முதலிய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க இந்த பாடல் இருக்குது இல்லைங்களா இந்த பாடல் வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் நூல்லேருந்து இருந்து இடம்பெற்றிருக்குதுப்பா சரிங்களா இவர் எழுதின பாடல் இன்னொரு பாடல் இருக்குது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்று வருகிறது அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் வந்து நம்ம நாடு விடுதலை போராட்டத்தில் பொழுது வேதாரண்யத்துலேருந்து உப்பு காய்ச்சினாங்கப்பா அப்போ இவரோட பாடலில் தான் வழிநடை பாடலில் பின்பற்றி பாடியிருக்காங்க சரிங்களாப்பா இந்த பாடத்தோட வினாவிடை பகுதியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்ப்பா நன்றிங்கப்பா